வணக்கம். நீங்கள் பங்கு சந்தையில் ஒரு புதிய முதலீட்டாளரா? எந்த பங்குகளில் முதலீடு செய்வது என்று யோசிக்கிறீர்களா? சரி, பங்குகளை தேர்ந்தெடுப்பது என்பது பல காரணிகளை பொறுத்தது. எவ்வளவு மூலதனத்தை முதலீடு செய்ய வேண்டும், வர்த்தகத்தில் உங்கள் அனுபவ நிலை என்ன, நீங்கள் ஒரு குறுகிய கால அல்லது நீண்டகால முதலீட்டாளரா போன்ற பல காரணிகள் உள்ளது. இது உங்கள் வர்த்தக திட்டத்தையும் பொறுத்தது. அவை மாறுபட்டாலும் படாவிட்டாலும், ஆனால் மிக முக்கியமாக உங்கள் வர்த்தக உத்திகளை மேம்படுத்த இந்த துறையை பற்றி நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்வதற்கான சிறந்த பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கான சில படிகளை பற்றி விவாதிப்போம். 1. உங்கள் அபாய பசியை புரிந்து கொள்ளுங்கள். புதிய வர்த்தகர்கள் செய்யும் மிக பெரிய தவறுகளில் ஒன்று வீட்டுப்பாடம் செய்யாமல் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய தாவுவது. நீங்கள் பங்கு சந்தையில் வர்த்தகம் தொடங்குவதற்கு முன் உங்களிடம் ஆபத்தை எதிர்கொள்ளும் திறன் எவ்வாறு உள்ளது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இந்த துறையில் நீங்கள் புதியவர் என்பதால் குறைந்த நிலையற்ற தன்மைகளை உடைய பங்குகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. உங்களுக்கு திறமையும் அனுபவமும் உருவாகும் போது நீங்கள் பங்குடன் தொடர்புடைய ஆபத்தை அதிகரிப்பதுடன் அதிக நிலையற்ற தன்மைகளை கொண்ட பங்குகளில் வர்த்தகம் செய்யலாம். 2. செய்தித்தாள்களை படிக்க தொடங்குங்கள். பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யும் போது வர்த்தகம் செய்ய தேர்ந்தெடுத்த பங்குகள் பற்றிய அனைத்து செய்திகளையும் பற்றி நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நீங்கள் எந்த துறையில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள், அது எந்த துறையில் உள்ளது, அது உற்பத்தி செய்யும் பொருட்கள் என்ன, விரிவாக்கத்தின் நோக்கம் ஏதேனும் இருக்கிறதா, அதன் சக நிறுவனங்கள் மற்றும் பலவற்றையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட பங்கை பற்றிய தற்போதைய செய்திகள் அந்த பங்குகளின் விலை இயக்கத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, ஒரு நிறுவனம் புதிய தயாரிப்பு அல்லது தயாரிப்பு வரிசையை தொடங்குவதாக செய்தி இருந்தால் அந்நிறுவனம் தனது வணிகத்தை விரிவுபடுத்த திட்டமுள்ளதால் பங்குகளின் விலைகள் அதிகரிக்கும். எனவே தினசரி நிதி சார்ந்த செய்தித்தாள்களை படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். 3. நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகத்தை பகுப்பாய்வு செய்ய தொடங்குங்கள். வர்த்தகம் செய்ய பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அதை சொந்தமாக பகுப்பாய்வு செய்யுங்கள். சில அடிப்படை அளவுருக்களின் அடிப்படையில் நீங்கள் பங்குகளை பகுப்பாய்வு செய்யலாம். வரும் சில ஆண்டுகளில் நிறுவனம் சிறப்பாக செயல்படுமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள இது உதவும். சில அடிப்படை அளவுருக்கள் P/E விகிதம். இந்த அடிப்படை அளவுரு பங்கு விலை அதிகரித்துள்ளதா அல்லது மலிவுற்றுள்ளதா என்பதை தீர்மானிக்கிறது. ஈவுத்தொகை மகசூல். நீங்கள் முதலீடு செய்யும் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக நிலையான ஈவுத்தொகையை வழங்கியிருக்க வேண்டும். வருவாய். நிதி நிலை அறிக்கைகளை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் வணிகத்திலிருந்து வருவாய் வளர்ந்து வருகிறதா என்பதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அது வளர்ந்து கொண்டே இருந்தால் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது. லாபம். நிறுவனம் நிலையான மற்றும் உயரும் லாபத்தை கொண்டிருக்க வேண்டும். கடன். நிறுவனத்தின் கடன் நிலை குறைவாக இருக்க வேண்டும். ஈக்விட்டி மீதான வருமானம். நிறுவனத்தின் ஈக்விட்டி மீதான வருமானம் அதிகமாக இருக்க வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டவை நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன் நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அடிப்படை மற்றும் முக்கியமான அடிப்படை அளவுருக்கள். 4. நிறுவனத்தின் நிர்வாகத்தை மதிப்பீடு செய்யுங்கள். பங்குகளில் முதலீடு செய்வதற்கு முன் நிறுவனத்தின் நிர்வாகத்தை மதிப்பீடு செய்யுங்கள். வணிகம் சிறப்பாக செயல்பட்டால் அந்த நிறுவனத்தின் பங்குகளும் சிறப்பாக செயல்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிறுவனத்தின் மேம்படுத்துனர்களின் பின்னணி. அவர்கள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள், நிறுவனத்தில் அவர்களின் பங்கு மற்றும் நிறுவனம் தங்கள் முதலீட்டாளர்களுக்கு ஈவுத்தொகை செலுத்துகிறார்களா இல்லையா என்பதை சரிபார்த்து நிறுவனத்தின் நிர்வாகத்தை மதிப்பீடு செய்யலாம். 5. தொழில்நுட்ப விளக்கப்படங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தொழில்நுட்ப விளக்கப்படங்களை பயன்படுத்தி வர்த்தகம் செய்யும் பங்குகளின் விலை நகர்வுகளை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதனையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விலை நகர்வுகளை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் பங்குகளின் எதிர்கால விலை நகர்வுகளை கணிப்பதில் உங்களுக்கு ஒரு விளிம்பு கிடைக்கும். எனவே முதலில் தொழில்நுட்ப விளக்கப்படங்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதை கற்றுக்கொள்வதில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்து பின்னர் வர்த்தகத்தை தொடங்கவும். 6. உங்கள் வர்த்தக திட்டத்தை உருவாக்குங்கள். அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப பகுப்பாய்வு பற்றி அறிந்த பிறகு உங்கள் சொந்த வர்த்தக திட்டத்தை உருவாக்குங்கள். உங்கள் வர்த்தக திட்டம் ஒரு இன்ட்ராடே அல்லது ஸ்விங் வர்த்தகர் அல்லது நீண்டகால முதலீட்டாளராக இருக்க விரும்புகிறீர்களா என்பதை அடிப்படையாக கொண்டு அதற்கேற்ப உங்கள் வர்த்தக உத்திகளை உருவாக்க வேண்டும். உங்கள் வர்த்தக திட்டத்தை செயல்படுத்திய பிறகு அதனுடன் ஒட்டி இருக்க முயலுங்கள். அடிப்படை அளவுருக்கள் மற்றும் தொழில்நுட்ப விளக்கப்படங்களை படித்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் வர்த்தகத் துறையில் நீங்கள் நிபுணராக முடியும்.
வர்த்தகத்தில் நிபுணராக மாற அனுபவம், பொறுமை, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. Investment in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Such representations are not indicative of future results.